இன்னைக்கு நாற்பத்தேழாவது தி லாக்டவுன் பட் மண்டேலேருந்து சப்ஸ்டான்ஷியலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸில் மார்னிங் டு ஈவினிங் ஃபுல்லாக ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க பட் தம் மெட்ராஸில் மட்டும் டென் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஆஃபீஸ் ஓப்பனாக இருக்கலாம் வித் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்கிறாங்க என்ன லாஜிக்னு எனக்கு புரியல கேசஸ் ஆர் ரைசிங் எனிவேஸ் டே சேஃப் ஸ்டே கேர்ஃபுல் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் என்னோட யங் டீமுக்கு வந்து உங்களோட லைக் பட்டன் தட்டினீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட் ஸோ கைண்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க தம்ஸ் அப் சிக்னல் கொடுங்க நான் கேட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க அப் சிக்னலை தட்டி விடுறீங்க இது எங்கள் டீமை ரொம்ப உற்சாகப்படுத்துறது ப்ளீஸ் கண்டினியூ டு டூ த சேம் திங் ஒருத்தர் என்னை கேள்வி கேட்டிருந்தார் ஏன் டாலர் வந்து ஒரு சுப்ரீம் கரன்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸோ அதை இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன் வை யூஸ் டாலர் இஸ் தி கிங் ஆஃப் ஆல் கரன்சிஸ் வந்து எப்படின்னா இப்போ வந்து நம்மளும் சைனாவும் ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு சைனா மேலே நம்பிக்கை கிடையாது சைனாக்கிற மாதிரி மேலே நம்பிக்கை கிடையாது அவங்க ருப்பியாக வாங்க மாட்டாங்க நம்ம வந்து அவங்களோட ரெஹம்பியாக வாங்க மாட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இவன் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு காமன் கரன்சி யூஸ் பண்ணுவோம் அதுதான் யூஎஸ் டாலர் வேர்ல்டு வார் டூக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் பவுண்டு தான் அந்த கரன்சியாக இருந்தது வேர்ல்டு வார் டூ அப்புறம் பிரிட்டன் அண்ட் வுட்ஸுங்கிற இடத்துல உட்காந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா எக்கனாமிக் திங்கர்ஸும் உட்காந்து டாலரை அந்த கரன்சியாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் ஏறவே கல்ஃபில் இருக்கிற எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸும் ருப்பியிலேருந்து டாலருக்கு மாறினாங்க இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு டிரனி டிரனிக்கல் ஸ்டேட் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க ஒரு ராஜாவே எல்லாத்தையும் நடத்துகிற மாதிரி இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இஸ்ரேல் அண்ட் அதர் ஃப்ரம் தேர் ஓன் பீப்புள் தே செட் அவங்க ஆயிலை வந்து டாலராக தான் விற்போன்னு சொல்லிட்டாங்க ஸோ தி வேர்ல்டோட ஆயில் ட்ரேடு ஃபுல்லாக யூஎஸ் டாலர்ஸில் தான் நடக்கிறது அதுதான் பெட்ரோல் டாலருங்கிற கான்செப்ட் ஸோ இந்த எல்லா ட்ரேடும் டாலரில் நடக்கிறதுனால உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரொம்ப க க தேவைங்கிறது ரொம்ப கம்மி இப்போ ஈச் நூற்றி ஐம்பது நாட்டுக்கு மேலே இருக்குது ஒரு ஒரு நாடும் அவங்க கரன்சியில் ஒருத்தர ஒருத்தரை ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு பதினோராயிரத்துக்கு மேலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஹவுசஸ் போகணும் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நூற்றி நாற்பத்தொம்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் தான் இருக்கு இதனால் இந்த நெட்ஒர்க் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க மொத்தத்தரும் அந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ண இட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ஃபார் தி அதர் யூசர்ஸ் ஸோ எல்லாரும் பை அ டாலரில் கோட் பண்ணிட்டாங்க நீங்கள் அமேசான் யூஎஸ்ஏலன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா யூஎஸ் டாலரில் தான் வாங்கணும் நீங்கள் யூகேயில் வாங்கினாலும் டாலரில் தான் வாங்கணும் அதனால தான் நீங்கள் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கூட பிட்டிங்கில் வந்து டாலர்ஸ் தான் ஆகும் கிரிக்கெட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமே கிடையாது இது எப்படி எழுத எழுதா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து நம்ம பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது சுவேட் சிஸ்டம் இருக்கிற மாதிரி ஃபைனான்ஷியலில் இருக்கிற சுவேட் சிஸ்டம் வந்து சூவர் லைன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு பாஸ் ஆகும் பணம் அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால் ஆல் தி சூவர் லைன்ஸ் டாலரில் செட்டில் பண்ணுறதுனால அமெரிக்காவில் நியூயார்க் வழியாக தான் போகணும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேங்க்கு ஆஃப்ரிக்காவில் குட்ஸு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அவன் எனக்கு ஒரு எல்சி கொடுத்தானா அந்த எல்சி ஒழுங்காக இல்லையாங்கிறத சர்ட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அமெரிக்கன் பேங்க்கில் அந்த ஆஃப்ரிக்கன் பேங்க் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அந்த அமெரிக்கன் பேங்க் அதை கன்ஃபார்ம் பண்ணாதான் நாங்கள் வந்து இந்த எல்சியை எங்கள் நம்ம பேங்க் அக்செப்ட் பண்ணிக்கும் நார்மலாக இது மாதிரி பண்ணுற பேங்க் ஒரிஜினலி கெமிக்கல் பேங்க்காக இருந்தது அந்த கெமிக்கல் பேங்க்குங்கிறது இப்போ மர்ஜாகி ஜேபி மார்கன் சேஸ் பேங்க் ஆகிடுச்சு இது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் இருக்கிற ஒரு பேங்க் தான் எல்லா பேமெண்ட்டையும் கேரி கேரண்டி பண்ணுது அந்த ஆப்ரிக்கன் பேங்க்குக்கும் அங்கே அக்கௌண்ட் இருக்கும் நம்மளோட இருக்கிற பேங்க்குக்கும் அங்கே அக்கௌண்ட் இருக்கும் அவங்க தான் கேரண்டி பண்ணுவாங்க ஸோ இன்டர்நேஷ்னலி நீங்கள் என்ன ஸ்டேட் என்ன செட்டில்மெண்ட் பண்ணாலும் அது அமெரிக்காவுக்குள்ளே போகும் அமெரிக்காவோட நியூயார்க் வழியால் போகும் இப்போ உலகத்தில் ரெண்டு அதர் சென்டர் ட டெவலப் பண்ணியிருக்காங்க ஒன்று டோக்கியோ ஒன்று ஹாங்காங் நீங்கள் டோக்கியோ மூலமாகவும் நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம் ஹாங்காங் மூலமாகவும் செட்டில் பண்ணிக்கலாம் ஆனால் இது ரெண்டும் ரொம்ப சின்ன மார்க்கெட் அவங்களுக்கு வால்யூம் ரொம்ப இருக்காது இப்போ வந்து ஒரு நாளைக்கு நாலு ட்ரில்லியன் டாலர் செட்டில் ஆகும் நான் அமெரிக்க யூஎஸில் அதோட ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான் டோக்கியோலேயும் ஹாங்காங்லேயும் செட்டில் ஆகும் ஆனால் கடைசியில் இந்த ரெண்டு பேங்க்கு கூட ரெண்டு செட்டில்மெண்ட் கூட அமெரிக்காவில் ஒரு பேங்க்கை செட்டில் பண்ணி தான் ஆகும் இதனால் இந்த டாலரோட பவர்ங்கிறது ரியல் ரியல் ஸ்ட்ராங் பவர் தான் நார்த் கொரியாவோட ட்ரேட் பண்ணுறவங்க மேலே ஒரு பேன் போட்டாங்கன்னா எந்த பேங்க்கும் நார்த்த நார்த் கொரியாவோட டாலர்ஸ் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதே மாதிரி தான் ஈரானை நெருக்கி அவங்க மேலே இப்போ ப்ரெஷர் ஏற்றுகிறாங்க அதனால தான் இந்தியா வந்து ஈரான் மன்மோகன் சிங் டைமில் ஈரானும் இந்தியாவும் ருப்பீட் டீல் போட்டாங்க ஈரான் என்ன சொல்லிச்சு எங்கள்கிட்ட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்கன் பேங்க்ஸ் மூலமாக எங்களால் செட்டில் பண்ண முடியல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரூபாவில் கொடுக்குறோம் அந்த எங்களால் வந்து இந்தியாவிலே வாங்குகிற பொருளுக்கு கென்ஸ்ட்டாக பேமெண்ட்டாக கொடுக்குறோம் அதாவது இப்போ ஈரான் வந்து இந்தியாவிலேருந்து ரூ அரிசி வாங்கிதுன்னா அதுக்கு ரூபாவில் பேமெண்ட் கொடுக்கும் ஈரான்லேருந்து வாங்குகிற கச்சா எண்ணெய்க்கு நம்ம வந்து ரூபாவில் பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த மூமெண்ட் அந்த ஒமாமாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த லீ லாக்டவுன்லாம் ஈஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ஈரான் வந்து டாலர் தான் கேட்டுது உலகத்திலேயே இப்போ சைனாவும் ரஷ்யாவும் தான் ஒத்தர் ஒத்தர் பேசிண்டு ஸோ என்னுக்கும் சைனாவும் ரஷ்யாவும் தான் அவங்க அவங்க கரன்சி ரெஹம்பியிலையும் ரூபல்லேயும் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ வருஷம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கூட ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த ட்ரேட் தான் ரூபல்ல ரூபலும் ரெஹம்பி ட்ரேடு மீதி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டெஃபினட்டாக டாலர் ட்ரேடு இந்த பவர் அமெரிக்காவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம நம்ம வந்து அமெரிக்காவோட குளோபல் சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் எண்டே ஆகாது நம்ம ஊரில் இருக்கிற சோஷலிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட்டும் எவ்வளோந்தான் காட்டினாலும் டாலர் இருக்கிற வரைக்கும் டாலர் தான் இன்டர்நே இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் கரன்சியாக இருக்கிற வரைக்கும் நம்ம அமெரிக்காவோட பவரை அக்னாலேஜ் பண்ணி ஒர்க் பண்ணி மெதுவாக டிப்ளமேட்டிக்காக புஷ் பண்ணி தான் நம்ம பண்ணணுமே தவிர நேராக அமெரிக்காவை முறைச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இது நம்மளுக்கு மட்டும் ரூல் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்கும் இதே ரூல் டாலர் தான் இப்போதைக்கு கரன்சி ஆஃப் தி வேர்ல்டு சேலஞ்ச் பண்ணக்கூடியது சைனா பட் சைனாவில் ஒரு க்ளோஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால சைனீஸ் கரன்சியை யாருமே நம்ப மாட்டாங்க அதனால் இன்னொரு கரன்சி வர வரைக்கும் நம்ம டாலரை நம்பி தான் ஆனும் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனதுனால தான் உலகத்தில் கிரிப்டோ கரன்சிங்கிறத டெவலப் பண்ணாங்க கிரிப்டோ கரன்சி வேறு டிஜிட்டல் கரன்சி வேறு டிஜிட்டல் கரன்சிங்கிறது பேசிக்லி நம்ம வாட்ஸ்அப்பை நம்மளோட கூகுள் மணி ஓலா மனி தான் கிரிப்டோ கரன்சிங்கிறது அந்த கரன்சியை ஆனஸ்டாக வச்சு பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த குவான்டிட்டியை லிமிட் பண்ணுறது இந்த ஹோப்பில் தான் அமெரிக்காவோட டாமினன்ஸை உடைக்கணுன்னு தான் கேபிட்டலிஸ்டெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னு டெவலப் பண்ணாங்க அது மாதிரி நிறைய வந்துடுச்சு பட் இதில் என்ன ரெண்டே ரெண்டு பெரிய ப்ராப்ளம் ஒரு கரன்சிக்கு ரெண்டு யூஸ் இருக்கணும் ஒன்று ஈஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அட் த சேம் டைம் ப்ரொடெக்டிங் ஆஃப் வேல்யூ இருக்கணும் அதாவது ஒரு கரன்சியோட வேல்யூ ஒரேடியாக ஏறவும் கூடாது ஒரேடியாக இறங்கக்கூடாது ஜீரோலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சென்ட்லேயே ஸ்விங் ஆயின்னு இருக்கணும் டாலருக்கும் பிட்காயினுக்கும் ப்ராரிட்டி எப்போதும் சேமாக இருக்கணும் அவங்க பிட்காயினோட அவைலபிலிட்டியை ரொம்ப லோ ஆக்கினால பிட்காயின் வந்து இன்றைக்கி வந்து இப்போ பத்தாயிரம் டாலர் வரைக்கும் போயிடுச்சு வைல்டாக ஃப்ளக்சுவேட் ஆகுது ஸோ கோல்டு மாதிரி நம்ம பிட்காயினை அக்யுமலேட் பண்ணுறோம் ஹோர்ட் பண்ணுறோம் பில்லோ கேஸ் கடியில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சே தவிர அது ஒரு கரன்சியாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸாக்ட் பண்ண முடியல ஆனால் பிட்காயினை இப்போ ஜாஸ்தி திறந்து விட்டிங்கன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண உனோட வேல்யூலாம் ரொம்ப குறைஞ்சிரும் அதனால பிட்காயின் வந்து ஒரு கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷனில் இருக்குது பிட்காய் ஒரு எனி கிரிப்டோ கரன்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இட் மஸ்ட் பி பெக்ட் அரவுண்ட் டு த டாலர் ப்ளஸ் ஆர் மெ டாலர் ஏறினா கூட இறங்கணும் டாலர் இறங்கினா கூட இறங்கணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சன்டில் தான் இருக்கணும் அதுவும் ஃப்ரீலி அவைலபிளாக இருக்கணும் அது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தால் தான் பிட்காய் நீங்கள் டாலரை உடைக்க முடியும் அதை வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா க கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒத்துக்கணும் அது டாலருக்கு சேலஞ்ச் ஆகும் பிட்காயின்ங்கிறது ஒரேடியாக ஏடியா பிளாக் நம்பி மைனிங் ரொம்ப கஷ்டமாகி இன்னைக்கு பிட்காயின் ரொம்ப வேல்யூபிள் ஆகி ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் டூல் ஆகிடுச்சு பிட் காயினுக்கு வேல்யூ ஒன்றும் இல்லாததுனால டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு கொலாப்ஸ் ஆகும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு பிட்காயினோட நடத்துறவங்க டெஃபினட்டாக பிட்காயினோட சப்ளையை ஏற்றுவாங்க அட் ஒன் டே அன்னைக்கு ஆல் எக்ஸிஸ்டிங் பிட் காயின் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கிராஷ் ஆகும் பிட் காயினோட யூசர்ஸ் ஹூ ரிலீஸ் சிஸ்டம் ஹூ ரிலீஸ் காயின்ஸ் இன்டூ தி மைண்ட் ஹாஃபிங்னு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க அது என்னென்னா கம்ப்யூட்டர் ரிசர்ச் மைன் பண்ணி இன்னும் பிட்காயின் எடுக்கிறத நம்பர் ஆஃப் பிட்காயின்ஸாக குறைக்க போகிறாங்க தட் இஸ் தியர் கோயிங் டு ரெடியூஸ் சேம் எஃபர்ட்டுக்கு பாதி பிட் காயின் தான் கொடுப்பாங்க அதனால் அந்த நம்பர் ஆஃப் பிட்காயின்ஸு குறைஞ்சிகிட்டே போகும் இது இப்போ கூடிய சீக்கிரம் நடக்குங்கிறாங்க திஸ் இஸ் த தேர்ட் டைம் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இதுலேன்னு என்ன தெரியுதுன்னா தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் பிட்காயின் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பெக்குலேஷன் அண்ட் கீப்பிங் த வேல்யூ ஆஃப் பிட்காயின் ஹை தென் மேக்கிங் இட் அ கான்ட்ரோ தென் மேக்கிங் இட் அ கரன்சி இன்றைக்கி இப்படி மேனிப்புலேட் பண்ணுறவங்க நாளைக்கு ரிவர்ஸில் மேனிப்புலேட் பண்ணலாம் வேல்யூ குறையலாம் அதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிட்காயின்ங்கிறது ஒரு சுரண்டல் லாட்ரி இருக்கும் இந்த சுரண்டர் லாட்ரி பேக் பை பிளாக் செயின் டெக்னாலஜி நான் பிளாக் செயின் டெக்னாலஜி தப்புன்னு சொல்ல பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் அ வெரி குட் டெக்னாலஜி ப்ரோக்கர்ஸை எலிமினேட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி எல்லாருக்கும் எல்லா லெஜரும் தெரியும் யார்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியும் என்றைக்கி பிட்காயின் ஃபுல்லாக என்றைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ப்ரோக்கர்ஸே தேவைப்பட மாட்டாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் என்ன இருக்குதுன்னு எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியும் அதனால் ப்ரோக்கருங்கிற ஒரு நீடே போயிடும் ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்தில் அதுக்கு பிளாக் செயின்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் பட் பிளாக் செயினை யூஸ் பண்ணி பிட்காயின் போடுறதுங்கிறது தேவையில்லாதது ஃபார் எனி கரன்சி டு சக்சீட் இட் ஹேஸ் டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஆர் த்ரீ பர்சன்ட் தி டாலர் அப்போ தான் மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஒரேடியா சப்ளையை குறைச்சி பிட்காயினை காயினை காஸ்ட்லி ஆக்குனீங்கன்னா நம்ம ஹாலண்டில் நடந்த ஃபேமஸ் டியூலிப் பப்புள் மாதிரி பிட் காயினையும் ஒரு பபுள் ஆக்குறீங்க எல்லா ஹியூமன் வேலபிலிட்டிஸும் ஒரு நாளைக்கு எண்ட் ஆகும் பிட்காயினும் ஒரு நாளைக்கு எண்ட் ஆகும் அது என்னிங் எண்ணிக்கிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா என் புஸ்தக பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க என்கிட்ட நேராக கான்டாக்ட் பண்ணணுங்கிறவங்க டெஃப் மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் நன்றி வணக்கம்